தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசின் புதிய விவசாய சட்டத்தை எதிர்த்து கடந்த 60 நாட்களுக்கும் மேலாக பஞ்சாப் ஹரியானா பகுதி விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வந்தனர். அதுவரையில் பிரச்சனை இல்லை. இந்த போராட்டம் செய்வது உண்மையான விவசாயிகள் தானா, இடைத்தரகர்களா, எதிரி நாட்டில் பணம் பெற்றுக் கொண்ட தேச துரோகிகளா என்பது அடுத்த விஷயம். ஆனால் மோடி அரசு எது செய்தாலும் அதை எதிர்க்கும் எதிர்கட்சிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதில் என்ன கொடுமை என்றால், போராட்டம் செய்யும் பெரும்பாலானவர்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி முழுமையாக தெரியாது என்பதுதான். மோடி அரசிற்கு எந்த வகையிலாவது கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த போராட்டத்திற்கு பின்னால் எதிர்கட்சிகளும் இருக்கலாம், பாகிஸ்தானோ சீனாவோ கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் செய்யப்பட்ட மத்திய அரசின் பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியிலேயே முடிந்தன. போராட்டத்தில் ஒரு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இல்லை என்று நினைத்த போராட்டக்காரர்கள் டெல்லி செங்கோட்டையை நோக்கி டிராக்டர் பேரணி நடத்த அனுமதி கேட்டனர். அதுவும் என்று நாட்டின் குடியரசு நாளான இன்று 26/1/2021 தினத்தன்று. இதிலிருந்தே இவர்களுடைய தேசப்பற்று தெரிந்துவிட்டது. இவர்கள் உண்மையான இந்திய விவசாயிகளாக இருக்க முடியாது. பாகிஸ்தான் அல்லது சீனாவிடம் பணம் பெற்றுக்கொண்ட கைக்கூலிகள் தான். முதலில் அனுமதி மறுக்கப்பட்டு பின்னர் மதியம் 12 மணிக்கு மேல் பேரணி நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஒரு கட்டத்தில் போலீசார் தடுப்பு அமைத்து நிறுத்திய நிலையில் போராட்டக்காரர்கள் தடுப்பை உடைத்துக் கொண்டு செங்கோட்டையில் தங்களுடைய கொடியை ஏற்றி இருக்கின்றனர் தேச துரோகிகள். அதனால் தான் சொல்கிறேன், இவர்கள் உண்மையான இந்தியர்கள் இல்லை, எதிரி நாட்டு கைக்கூலிகள். இவர்களை போலீசார் தடியடி நடத்தியும் தண்ணீர் புகை குண்டு எறிந்தும் கலைத்தனர். இது பெரும் வன்முறையாக வெடித்து தலைநகர் டெல்லியே அல்லோலகல்லோலப்பட்டது. ஒரு நாட்டை வெற்றி கொண்ட மற்றொரு நாடுதான் அந்த நாட்டில் தங்களது கொடியை ஏற்றுவது வழக்கம். இந்த வேலையை செய்த போராட்டக்காரர்களை விவசாயிகள் என்று சொல்வதா அல்லது தேச துரோகிகள் என்று சொல்வதா? தேச துரோகிகள் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி.